கந்தசஷ்டி கவசம் கொச்சைப்படுத்தியதை வேல் பூஜை மூலம் புனிதம் செய்ய பஜனை பாடல்கள் நெல்லையில் பாஜக சார்பில் ஆன்மீக பெரியோர்களால் பாடப்பட்டது. கருப்பர் கூட்டம் மற்றும் அவர்களுக்கு பின்னால் செயல்படும் கூட்டத்தினரை கண்டிப்பதுடன் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் கந்தசஷ்டி கவசத்திற்கு ஏற்பட்ட கலங்கத்தை போக்க நெல்லையில் பல்வேறு பகுதிகளில் வீடுகளில் சமூக இடைவெளியுடன் முருகர் படம் வைத்து பூஜை செய்து கந்தசஷ்டி கவசம் பாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆன்மீக பெரியோர்கள் பெண்கள் கலந்து கொண்டு சஷ்டி கவசத்தை ஒன்று சேர பாடினார்கள். நெல்லை சிந்து பூந்துரை சிவன் கோவில் அருகே நடைபெற்ற கந்தசஷ்டி வேல் பூஜையினை பாஜக விவசாய அணி மாநில பொதுச் செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் தொடங்கி வைத்தார். தச்சநல்லூர் தெற்கு நகர் மண்டல தலைவர் கார்த்திகேயன் வேல் பூஜைக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தார். சமீப காலமாக இந்து மதத்தையும் இந்து கடவுளையும் தமிழகத்திலே ஒரு கூட்டம் விமர்சிப்பதாக தன் வழக்கமாக கொண்டுள்ளது. அந்த கூட்டத்தை வேறறுக்கவும், குறிப்பாக கருப்பர் கூட்டம் என்ற வயிறிலே இந்து மதத்தையும் சஷ்டி கவசத்தையும் மிகவும் மோசமான முறையில் விமர்சித்தார்கள். இதனால் தமிழகத்தில் உள்ள, தமிழகம் மட்டுமல்ல உலகமுழுவதும் வாழும் இந்துக்கள் வெகுண்டு எழுந்தார்கள். அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே இந்துக்கள் தங்கள் வீடுகளிலே சஷ்டி கவசம் பாடுவதற்காக இன்று தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா மட்டுமல்ல இந்து துறவியர்கள் மற்றும் இந்து சமயத்தை பின்பற்ற அத்தனை பேரும் வீட்டிலே சஷ்டி கவசம் பாடி வேல் பூஜை செய்து தங்களுடைய எதிர்ப்பை மட்டுமல்ல இந்துக்களை விமர்சித்தால், சஷ்டியை தொட்டால் அவர்களுடைய குலம் மட்டுமல்ல அந்த கும்பலே நாசமாகிவிடும் அசுரவதம் செய்யுடைய முருகன் இனிமேல் இந்த கூட்டத்தை தமிழகத்திலிருந்தே விரட்டி அடிப்பார் என்பதற்காக இன்று நாங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே தச்சை பகுதியிலே பாஜக சார்பில் பொதுமக்கள் சஷ்டி கவசம் பாடி வேல் பூஜையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இது இதேபோல் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வாழும் முருக பக்தர்களும் அனைவர் வீடுகளிலும் இன்று சஷ்டி கவசம் வேல் பூஜையும் சிறப்பாக பாடப்படுகிறது. இனிமேல் எவர் ஒருவருக்கும் இந்த இந்துக்களின் எழுச்சியை பார்த்து எவர் ஒருவருக்கும் இந்து சக்தியையும் சரி இந்து கடவுளையும் சரி விமர்சிக்கக்கூடாது என்ற எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கிறார்கள்.